Hi students, now I am teaching exercise number 1.4, question number 4. Listen students, அது ஒரு fish tank இருக்குது. இந்த fish tankல ரெண்டு பம்பல வாட்டர் போகுது. பம்ப் A and பம்ப் B. சேம் பொசிஷன்ல போகுது. அப்படி போகும்போது எவ்வளவு டைம் ஆகுது? 10 minutes. என்ன சொன்னேன்? ரெண்டு பம்ப் A and B. இந்த பம்பல வாட்டர் எங்க ஃப்ளோ ஆகுது? பம்ப் இன்டு தி டேங்க்ல ஃப்ளோ ஆகுது. அப்ப எவ்வளவு நேரம் போய் ரீச் ஆகுது? 10 minutesல டேங்க் நிரம்பிடுமா? ரெண்டாவது கொடுத்த செகண்ட் கண்டிஷன், இஃப் தி பம்ப் B இஸ் ரன் இன் ரிவர்ஸ், அதாவது பம்ப் B ரிவர்ஸ் ஆகும்போது டைம் கூடுது. எவ்வளவு டைம்? 30 minutes. அப்ப ரெண்டு கேட்டகரி. ஃபர்ஸ்ட் கேட்டகரி 10 minutes ஒரே பொசிஷன்ல போனா ஒரு பம்ப் B ஏ நாம என்ன பண்ணா? ரிவர்ஸ் பண்ணினா டைம் வந்து இன்கிரீஸ் ஆகுது. சோ என்ன பண்றா? இப்ப என்ன கேட்டிருக்கனா, ஹவ் மச் இட் டேக் த ஈச் பம்ப், ஒவ்வொரு பம்பும் வந்து தனித்தனியா போக எவ்வளவு டைம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ என்ன எடுத்துக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஏங்கிற பம்ப் ஃபில் பண்ண எவ்வளவு டைம் ஆகலாம்? எக்ஸ் மினிட் எடுத்துக்கிறேன். பம்ப் ஏ டேக்ஸ் எக்ஸ் மினிட் டு ஃபில் த டேங்க். தென் பம்ப் பி வந்து ஃபில் பண்ணாத டைம் எவ்வளவு? ஒய். ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எவ்வளவு மினிட்ஸ்? 10 மினிட்ஸ். சேம் டைரக்ஷன், சேம் டைரக்ஷன் பாசிட்டிவ், ரிவர்ஸ் ஆயிருந்தா நெகட்டிவ். அப்ப என்ன வரும் பார்த்துக்கோ, 1/x பிளஸ் 1/y ஈக்குவல் டு 1/10. 1/x பிளஸ் 1/y இஸ் ஈக்குவல் டு 1/2. ஃபர்ஸ்ட். செகண்ட், 1/x மைனஸ் 1/y இஸ் ஈக்குவல் எவ்வளவு மினிட்ஸ்? 30. ஸோ 1/30 என்ன பண்ற பார்த்துக்கோ, இந்த 1/x லெட் 1/x ஏன்னு எடுக்கிறேன் அண்ட் 1/y ஈக்குவல் டு b. இப்போ ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்ணு. 1/x க்கு பதிலாக என்ன போடுறேன்? a பிளஸ் b ஈக்குவல் டு 1/10. ஈக்குவேஷன் நம்பர் 1. ஆல்சோ 1/x a மைனஸ் b ஈக்குவல் டு 1/30. ஈக்குவேஷன் நம்பர் 2. இதை சேஞ்ச் பண்ணுற பாரு. இந்த இங்கே எல்சி எங்கே எடுக்கலாமா? 10 இங்கே வரும்போது என்ன வரும்? 10a. இந்த 10 இங்கே இங்கே எடுக்கிறேன். அப்போ 10a பிளஸ் 10b ஈக்குவல் டு 1. அனதர் ஒன், செகண்ட் ஈக்குவேஷனை பார்த்துக்கோ. இது 30 இங்கே எடுக்கிறோம். அப்போ எத்தனை ஏ? 30a பிளஸ் சாரி பிளஸ் இல்லை மைனஸ் 30b ஈக்குவல் டு 1. இதுதான் இப்போ மெயின் ஈக்குவேஷன். நவ் டெல்டா என்ன போடலாம்? 10 30 மைனஸ் 30. இனி கேல்குலேஷன், 10 × 30 மைனஸ் 300, 30 × 10 மைனஸ் 300. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கு? மைனஸ் 600. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு டெல்டா ஏ. டெல்டா ஏனா இதுக்கு பதிலாக இதை போடும் ஈக்குவல் போடும். அப்போ 1 10 மைனஸ் 30. ஸோ என்ன வரும் பாரு, மல்டிப்ளை பண்ண. 1 × −30 மைனஸ் 30 மைனஸ் 10. அப்போ ஆன்சர் அது மைனஸ் 40. இனி டெல்டா பி. டெல்டா பினா இது அப்படியே போடுவோம். 10 30 அப்படியே போட்டுட்டு இதுக்கு பதிலாக 1 1 போடலாம். 1 1. ஸோ 1 × 10 10 மைனஸ் 30 தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 20. தேர் ஃபோர் பை கிராமஸ் ரூல், பை கிராமஸ் ரூல். க்வெஸ்சனில் கேட்டிருப்பாங்க டே, யூசிங் கிராமஸ் ரூல் கொடுத்துருப்பாங்க. க்வெஸ்சன் பேப்பரில் ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க யூசிங் கிராமஸ் ரூல். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெல் சாரி எக்ஸ் இல்லடா ஏ ஏ ஈக்குவல் டு டெல்டா ஏ பை டெல்டா. இப்போ பாரு டெல்டா ஏ எவ்வளவு? மைனஸ் 40. மைனஸ் 40 டிவைடு பை டெல்டா எது? மைனஸ் 600. 0 0 கேன்சல். 1 4 = 15. அப்போ ஆன்சர் என்ன வருது? 1/15. தென் b இஸ் ஈக்குவல் டு டெல்டா b பை டெல்டா. டெல்டா b பை டெல்டா. டெல்டா b எவ்வளவு? மைனஸ் 20 டிவைடு பை டெல்டா மைனஸ் 600. ஸ்வாயிங் ஸ்வாயிங் கேன்சல். 1 = எத்தனை வருது? 30. அப்போ ஆன்சர் என்ன வருதுன்னா 1/30. இப்போ தேர் ஃபார் எக்ஸ் ரெசிப்ரோக்கல் இருக்கணும். ஏன்னா 1/x எப்படி எடுத்துருக்கிறேன்? ஏன் எடுத்துருக்கிறேன். 1/x ஏன் எடுத்துருக்கிறேன். 1/y பின்னு எடுத்துருக்கிறேன். இப்போ பார்த்து பார்க்கும்போது நம்ம கிடைச்சிருக்கிற ஆன்சர் ஏ. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்வல் டு தேர் ஃபார் எக்ஸ்.
therefore x is equal to reciprocal 15 minutes and y is equal to how many minutes that reciprocal irukum bodhu 30 minutes appo first la enadhu pump a fill panna how many minutes avudhu take 15 minutes and pump b fill panna 30 minutes okay students thank you